வணக்கம். உங்கள் மகேந்திரன், மதி மகேந்திரன். இந்த அரசு செய்தி தொலைக்காட்சி மூலமாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நிறைய பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், அது மாதிரி எங்களுக்கு கேசட் மூலமாக, ஒளிநாடகம் மூலமாக நிறைய வெளியிட்டிருக்கோம். அந்த பாடல்கள்ந்து ஒரு சில பாடல்கள் உங்கள் மத்தியில் வழங்குகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. இந்த அரசு தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் நல்லா பாருங்கள். இதன் மூலமாக பல நாட்டுப்புற இசைக்கலைஞர்களை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது மிக சந்தோஷமான விஷயம். அந்த வகையில் பொதுவாக வந்து நம்ம கிராமப்புறங்களில் வந்து நிறைய பாடல்கள் எப்படி வரும்னா, பார்த்ததை வச்சு அப்படி பாடுவாங்க. அதாவது அந்த நேரத்தில் மெட்டு, அந்த நேரத்தில் பாடல், அப்படிலாம் கிடையாது. அவங்க மனசில் என்ன தோணுதோ அப்படியே பாடுவாங்க. அதான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது. யாரும் கவிஞர்கள் கிடையாது, இசையமைப்பாளர் கிடையாது. அவங்க மனசில் என்ன தோணுச்சோ அப்படி பாடுறது. அந்த வகையில் எனக்கு ஒரு நாள் காலையில் நான் வந்துட்டுருக்கேன். வரும்போது நிறைய இழந்த பழம்னால் நல்லாயிருக்கும், அது கொட்டி கிடக்குது. பார்த்த உடனே எனக்கும் தனியாக பாடுற மாதிரி இல்லாமல் ஒரு பெண்ணோட பாடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அந்த பாடலை நான் அப்படியே வந்து உருவாக்கினேன். அதுதான், ஏ மாமா நான் இழந்த பழம் பொறுக்க போகிறேன், போமா அந்த முள்ளையாத்து பாலக்கரோரம், ஏ மாமா நான் இழந்த பழம் பொறுக்க போகிறேன், போமா அந்த முள்ளியாத்து பாலக்கரோரம், வேணாமா விட்டு தள்ளு வீணான தொல்லை வரும், அடையாத்துல விழுந்த சுழலில் மாட்டணும், ஏ மாமா நான் இழந்த பழம் பொறுக்க போகிறேன், கம்மக்கர மேல சும்மானம் போனாலும் சீட்டி அடிக்கிறது மாங்கு படிக்கிற, நாத்து கட்ட நான் தலை மேல சுமந்தாலும் ஒன்ன பார்த்தாலே உச்சந்தல குளிருதே, வாக்கா மண் எடுத்து வரப்பு மேல போட்டு வச்சேன், வாக்கா மண் எடுத்து வரப்பு மேல போட்டு வச்சேன், சறுக்கி விட்டு நான் விழுக என்ன தாங்கி நீ பிடிக்க, ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேரு கண்ணும் பார்த்து பேச, ஆமா ஆமா என் மனசில் கல்யாண ஆசை. இப்படி அந்த பாட்டு அந்த மூணு முடிச்சு போகிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அது வரும். சரி, அது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊர் எங்கள் ஊர் நம்ம திருத்துறைப்பூண்டி பக்கமாக முள்ளியாறு பாசனம், அந்த முள்ளியாறு பாசனத்தை வச்சு பாடல் பண்ணணும். அது மாதிரி நம்ம கம்மாக்கரை பார்க்குறோம், வயல்வெளி பார்க்குறோம், இதெல்லாம் வச்சு பண்ணணும். அப்போ வந்து ஆடி பெருக்குக்கு வந்து நிறைய ஆற்று புடல் நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணியை பார்த்த உடனே தண்ணி மட்டும் பொங்காது, இப்போ மனசில் பாட்டும் பொங்கும். அப்படி வந்த பாட்டு இது, ஏ ஆத்தில தண்ணி வர ஏலேலோ, ரெண்டு அசுர மீன் துள்ளி வர ஏலேலோ, அசுர மீன் சத்தம் கேட்டு ஏலேலோ, நீங்கள் அழகு நடவு நட்டு வாங்க ஏலேலோ, அந்த குளத்தில் தண்ணி வர ஏலேலோ, அந்த குளத்தில் தண்ணி வர ஏலேலோ, அட குறவ மீன் துள்ளி வர ஏலேலோ, குறவ மீன் சத்தம் கேட்டு ஏலேலோ, அந்த குறவ மீன் சத்தம் கேட்டு ஏலேலோ, நீங்க குனிஞ்சி நடவு நட்டு வாங்க ஏலேலோ, ஏக்கோன வைக்க மூளையில ஏலேலோ, அடிகொக்கு ரெண்டு மேஞ்சி வர ஏலேலோ, ஏக்கோன வைக்க மூளையில ஏலேலோ, அடிகொக்கு ரெண்டு மேஞ்சி வர ஏலேலோ, கொக்கு போடும் சத்தத்தில ஏலேலோ, அந்த கொக்கு போடும் சத்தத்தில ஏலேலோ, நீங்கள் குனிஞ்சு நடவு நட்டு வாங்க ஏலேலோ, ஏ ஆத்தில தண்ணி வர ஏலேலோ, அடி அசுர மீன் துள்ளி வர ஏலேலோ. இப்படியான பாடல். அதுக்கு பிறகு வெள்ளி கொலுசு போட்டு அப்படிங்கிற ஒரு கேசட்டு, அதாவது ஒளிநாடா வெளியிட்டோம். அந்த ஒளிநாடகில் எல்லாம் சிறப்பான பாடல்கள் அமைஞ்சது. அதில் மிகப்பெரிய பேரை உருவாக்கின பாட்டு, வெள்ளி கொலுசு போட்டு வெள்ளக்கல் தோடு போட்டு மயிலாட்டம் போறவில்லேன், நான் மனசார நேசம் வச்சேன், ஆசை பேச்சு பேசும் மாமா, ஏ மாமா அன்பு கொண்ட செல்ல மாமா,
மாலை மாத்த வாங்க மாமா, ஏ மாமா மனசிலிடம் தாரே அம்மா. கல்யாண நிச்சயம் தான் கை மேல சத்தியம் தான், அச்சாரமா ஒன்று தந்தான் நான் ஆனந்தமா போறேன் பிள்ளை. எக்குதப்பா பேசும் மாமா, ஏ மாமா வெக்கங்கிட்ட ஆளு நீயோ, சீக்கிரமா மாலை மாத்து ஏ மாமா உன்னிடத்தில் என்ன தருவே. இப்படி அது ஒரு கிராமிய இசை பாடல், இப்படி எல்லாம் பாடல்கள். அது மாதிரி கானா இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லி அந்த நான் சொன்னேன்னா காசி மேடும் கலத்து மேடும் அப்படின்னு அதில் உருவாக்குனது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம மக்கள் ஒரு அளவுக்குள்ளே வாழ்ந்தால் சந்தோஷம், அந்த அளவு மீறி போகும்போது சந்தோஷ கேடு வந்துடுது. விஷயம் என்னென்னா, கௌதம புத்தர் சொன்னது வந்து அளவோடு ஆசைப்படு, அளவுக்கு மேலே ஆசைப்பட்டுச்சுன்னா ஆசை தான் பெருந்துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அந்த துன்பத்திற்கான காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு அளவோடு ஆசையை வச்சுக்கிறது இல்லை. அகல கால் வைக்காதட, ஆபத்தில் சிக்காதட, ஆசையை நீ அடக்கி வச்சுக்கடா, ஓ மானிடா வாய்ச்ச பாடல் உனக்கு எதுக்கடா. அகல கால் வைக்காதடா, ஆபத்தில் சிக்காதடா, ஆசையை நீ அடக்கி வச்சுக்கடா, ஓ மானிடா வாய்ச்ச பாடல் உனக்கு எதுக்கடா. கட்டுக்கட்ட பணம் இருக்கும், பெட்டி நிறைய நிறைஞ்சிருக்கும், பத்திய சாப்பாடு உனக்கு மிஞ்சுதடா, அந்த பகுதியில் நடந்தாக்கு மூச்சு முட்டுதடா, வட்டிக்கு கொடுத்த காசு பெட்டியை மீறுதடா, அது குப்பை தொட்டி போல உன் குணத்தை மாற்றுதடா. அந்த காசை என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எப்படி பாதுகாக்கிறது, இப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் தூக்கம் இல்லாமல் போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட இப்போ காசு தான் பிரதானங்கிறது வேறு விஷயம், காசும் ஒரு அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.